ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன டிப்ஸு அப்படின்னா நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 16 MB வரைக்கும் தான் நம்ம வந்து எதுனாலும் நம்ம வந்து சென்ட் பண்ண முடியும். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 GB வரைக்கும் நம்ம வந்து வீடியோஸ் இல்லை மூவிஸ் எதுனாலும் நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கு தான் இந்த ட்ரிக்கு, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம இங்கே இருந்துட்டு ஏதாவது வெளிநாட்டுக்கோ இல்லாட்டி நம்ம ஃப்ரெண்டுகளுக்கோ நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்ல மூவிஸ் அனுப்பணும் அப்படின்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா 16 MB தான் அனுப்ப முடியும். ஆனால் நான் சொல்கிற ட்ரிக் வச்சு அனுப்புனீங்க அப்படின்னா 5 GB வரைக்கும் நம்ம வந்து சூப்பராக அனுப்பலாம். அந்த குவாலிட்டியாக நம்ம இமேஜாக இருந்தாலும் சரி இல்லை வீடியோ இருந்தாலும் சரி நல்ல குவாலிட்டியாக வந்து நம்ம வந்து அனுப்பிக்கலாம். அந்த அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆனில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து குரோமில் போங்க. உங்கள் ஃபோனில் எல்லாமே குரோமில் இருக்கும், குரோம் இருக்கும், நீங்கள் அந்த குரோம் யூஸ் பண்ணுங்கள். குரோமில் போயிட்டு நீங்கள் வந்து சென்ட் ஜிபி அப்படின்னு நீங்கள் மேலே இருந்து பாருங்கள். சென்ட் ஜிபி நீங்கள் போட்டாலே உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மேலே வந்து பாருங்கள் செலக்ட் ஃபைல் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம அனுப்பலாம், இல்லாட்டி வீடியோஸ் அனுப்பினாலும் நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம். ஓகேங்களா? 5 GB வரைக்கும் நம்ம வந்து அனுப்பிக்கலாம். நான் வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன், ஒரு டெமோவுக்கு தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டு இதில் இமெயில் அட்ரஸ்லாம் கேட்கும், நீங்கள் வந்து அது எதுவுமே நீங்கள் கொடுக்க தேவையில்ல. ஓகேங்களா? அப்புறம் வந்து பாருங்கள் யுவர் மெசேஜ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் வந்து சும்மா ஹாயின்னு மட்டும் நான் போட்டுறேன். போட்டுட்டு பேக் வந்துட்டு இதில் வந்து பாருங்கள் அதாவது எத்தனை டேஸ்ன்னு போட்டுக்கோம், நம்ம ஏழிலே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள் ஒரு பாஸ்வேர்டு கேட்கும், நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து 1234 மட்டும் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நீங்கள் சீக்ரெட்டாக அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சீக்ரெட்டான ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். கீழே வந்து பாருங்கள் ஒரு கட்டத்துக்குள்ளே மார்க் கேட்கும், அந்த மார்க் கொடுத்துக்கோங்க. மார்க் எடுத்துகிட்டு இதில் வந்து பாருங்கள் இந்த ஒரு லிங்க் மாதிரி இருக்கும், பார்த்தீங்களா, ஒரு பின் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஷேர் ஃபைல் அப்படின்னு கேட்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கீழே வந்து பாருங்கள் காப்பி அப்படின்னு இருக்கும், COPY இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துடலாம். ஓகேங்களா? டோட்டலாக பேக் வந்துட்டு நீங்கள் வந்து யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறேன். அனுப்பிவிட்டு அவங்க எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க எப்படின்னு. இப்போ நம்ம இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு குரோம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி ஒன்று இந்த ஓப்பன் ஆகிடுச்சு, பார்த்தீங்களா? இது வந்து லாக் போட்டிருக்கோம், ஏன்னா நம்ம பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் லாக் போட்டிருக்கோம். இதை நீங்கள் வந்து அவங்க ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன கொடுத்தோம், 1, 2, 3, 4 கொடுத்தோம். கொடுத்துட்டு கீழே வந்து பாருங்கள் டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து வீடியோவாக இருந்தாலும் சொல்லி இல்லாட்டி ஃபோட்டோவாக இருந்தாலும் சொல்லி ஈஸியான முறையில் நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ வந்து பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இவ்வளோ தான் நண்பர்களே, ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கு தான். ஏன்னா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து குறைஞ்ச ஃபைலே நீங்கள் வந்து 16 MB வரைக்கும் தான் அனுப்ப முடியும். 5 GB வரைக்கும் நீங்கள் அனுப்பவே முடியாது. இதில் வந்து 5 GB வரைக்கும் நம்ம வந்து வீடியோவாக இருந்தாலும் சரி எதுனாலும் சரி நம்ம அனுப்பிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, ஓகே, தேங்க்யூ.